நான் இப்பதான் கன்னியாகுமரியில இருந்து ஷூட்டிங்ல இருந்தது நேத்து வரதா இருந்தது அது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஜீகாந்தோட பத்தி பேசணும்னு சொன்னா எவ்வளோ இருக்கு முக்கியமா அவருடைய அந்த நட்பு நட்புக்கு வந்து இலக்கணம் விஜயகாந்த் அவர்கள் அவரோட வந்து ஒரு வாட்டி பழகிட்டா வாழ்க்கை பூரா வந்து அந்த மறக்கவே முடியாது அவருடைய அன்புக்கு வந்து எல்லாருமே அடிமை ஆயிடுவாங்க அதனால்தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள் அவருக்காக உயிரே கொடுக்க ரெடியா இருந்தாங்க இருக்காங்க நண்பர்கள் நண்பர்கள் மேலேயும் அவர் கோபப்படுவார் அரசியல்வாதிகள் மீதையும் அவர் கோபப்படுவார் ஏன் ஊடகம் உங்க மேலையும் கோபப்படுவாங்க ஆனா யாருக்கும் அவங்க மேல கோபம் வராது ஏன் சொன்னா இந்த விஜயகாந்த் அவருடைய கோபத்துக்கு பின்னால ஒரு நியாயமான காரணம் இருக்கும் சுயநலம் இருக்காது ஒரு அன்பு இருக்கும் அவர் வந்து ஒரு தைரியத்துக்கும் வீரத்துக்கும் இலக்கமானவர் அவர்கிட்ட பழகினவருக்கு வந்து எல்லாருக்குமே அவரை பத்தி சொல்றதுக்கு எவ்வளவோ வந்து நினைவுகள் இருக்கும் எனக்கு வந்து எவ்வளவோ இருக்காது ரெண்டு முக்கியமானது எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல நான் வந்து சுயநலம் இல்லாம அங்க இருக்கும்போது நிறைய பேர் மீடியா ரசிகர்கள் மக்கள் எல்லாருமே வந்து அங்க ரொம்ப தொந்தரவா இருந்தது கட்டுவலை பண்ண முடியல அப்ப விஜயகாந்த் அங்க வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல அது என்ன பண்ணாலும் தெரியாது எல்லாரையும் வந்து அங்கிருந்து போ சொல்லி கிளியர் பண்ணி வீட்டுல வந்துட்டு என் ரூம் பக்கத்திலேயே எங்க ரூம் போடுங்க யார் வராங்க பார்க்கலாம் நான் பாத்துக்கிறேன் சொன்னாங்க அது வந்து குடும்பத்தார் வந்து மறக்கவே முடியாது அதே மாதிரி ஒரு வாட்டி சிங்கப்பூர் மலேசியா இந்த ஷோக்கான நடிகர் சங்கம் இந்த ஷோக்காக போகும்போது மலேசியாவில் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாம் பஸ்ல ஏறிட்டாங்க நான் வந்து கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் நேரமாச்சு ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப சூழ்ந்துட்டாங்க மீடியா எல்லாமே வரவே முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் திண்டாடுறேன் அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியல அவர் பஸ்ல வந்து பார்த்துட்டுக்காரு அப்படியே இறங்கி வந்தார் இந்த டவல் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எல்லாரையும் ஒரு அடிச்சு விரட்டி அப்படியே ஒரு பாதி ஆக்கிட்டாங்க அப்படியே பாதி ஆக்கி அப்படியே பூ மாதிரி கொண்டு உட்கார வச்சு அண்ணே உங்களுக்கு ஒன்றும் இல்லையே நீங்கள் சௌக்கியமாக இருக்கீங்களே ஒன்றாகலையேன்னு கேட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் கடைசி நாட்கள் அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு கேப்டன் அவருக்கு வந்து பொருத்தமான பேர் 71 பால் அவ்வளோதான் பல பவுண்டரிஸ் பல சிக்ஸர்ஸ் நூற்றுக்கணக்கான ரன்களை குவித்து மக்களை பங்கில் வச்சு விக்கெட்டை எழுந்துட்டு இந்த உலகங்கிற ஃபீல்டை விட்டு போயிட்டார் வாழ்ந்த ஒரு கோடி மறைந்த ஒரு கோடி மக்கள் மனதில் யார் விஜயகாந்த் போன்றோம் வாழ்க விஜயகாந்த் நாம்